ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஆர்சிபிக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 6th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அகேன்ஸ்ட் சென்னை இன் சேப்பாக்கில் பார்த்திங்க அப்படின்னா மேட்சை லாஸ் பண்ணிட்டு ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்சை வின் பண்ணிட்டு பெங்களூருக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ண வந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு காமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா பிற டீமுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிச் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு காமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 25th மார்ச் ஈவினிங் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு தான் நடக்குது. மை ஃபேப் 11 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஆப் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணல ஸ்மால் லீக்கு கொஞ்சம் காசு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிங்க்கு நம்ம ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. கவர்மெண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% கிட்ட ஜிஎஸ்டி பிடிப்பாங்க, அந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு கட் ஆகும். இது போக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோ அமௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 6 teams வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 86 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 39 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா அதில் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு 11 போட்டிகள் ப்ளே பண்ணி அதில் 5 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரௌண்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்டேட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 31 மேட்சஸ் ரெண்டு டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 14 மேட்சஸும், பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 17 மேட்சஸும் இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹை ஸ்கோரிங் மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல பேட்டர்ஸ் தான் அதிகமாக ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சிவிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீமில் இருக்கக்கூடிய பேட்டர் இன்னொரு டீமில் இருக்கக்கூடிய பேட்டர் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெக்கார்டு நல்லா இருக்கக்கூடிய பவுலர்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் விசிஆர் கேப்டன் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ T20 டொமஸ்டிக்கு மொத்தமாக 155 போட்டிகள் நடந்திருக்கு. 69 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 84 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் டையாக இருக்குது. ஆவரேஜ் ஃபஸ்ட் பிளஸ் ஸ்கோர் 166 அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஹையர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அடிச்சிருக்காங்க 263 அகேன்ஸ்ட் புனே வாரிஸ் இந்தியா. ஸோ கிட்டத்தட்ட 2013 நினைக்கிறேன் சம்திங்கில் அடித்தாங்க. ஸோ லோவர் ஸ்கோரும் ஆர்சிபி தான் 82 இந்த கிரௌண்டில் ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர் 150 கீழே 48 முறையும், 150 169 35 முறையும், 170 189 30 முறை. ஸோ 190 மேலே உங்களுக்கு 42 முறை பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ மிட்வேஸில் இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 190 மேலே ஸ்கோர்ஸ் ரெக்கார்டான ரீசன் காண்டி இந்த பர்டிகுலர் மேட்ச்மே நம்ம ஹை ஸ்கோரிங் மேட்சாக என்கவுண்டர் எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி 197 5 விக்கெட் போகுது. ஸோ ஜிடி பார்த்திங்க அப்படின்னா 198 சொல்லி மிச்சம் 5 பால் மிச்சம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சுப்மன் கில் கூட பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிருந்தார் லாஸ்ட் சீசனில். ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 2 ஸ்பின்னுக்கு 3 சொல்லி விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் மட்டும் 4 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேகேஆர் 200 ஸ்கோர் பண்ணுறாங்க, ஆர்சிபியால் சேஸ் பண்ண முடியல, மேட்ச்சை வந்து லூஸ் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் பேஸ் போலர்ஸ்க்கும் ஸ்பின் போலர்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 2, ஸ்பின் போலர்ஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. தேர்ட் மேட்ச் ஆர்சிபி 189 9 விக்கெட் போகுது. ஆர்ஆர் பார்த்திங்க அப்படின்னா 182 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு 4, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 5, ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த விக்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் கிடைக்கல. ஃபோர்த் மேட்ச் சிஎஸ்கே 226 கிட்ட ஸ்கோர் பண்ணுறாங்க, 6 விக்கெட் போகுது. ஆர்சிபி 218 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா பேஸ் போலர்ஸ்க்கு 4, ஸ்பின்னர்ஸ்க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 6, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஓவரால் இந்த கிரௌண்டில் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 13 மேட்சஸில் 97 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விழுந்திருக்கு. குறிப்பாக பேஸ் போலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 97 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 40 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 57 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க போடக்கூடிய ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் தான் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மென்ஸை ரொம்பவே கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறது தெரிய வருது.
பேஸ் பவுலரோட டைப்பு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்க்கு 72 விக்கெட்ஸும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்க்கு 25 விக்கெட்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு டீம்லையுமே நாளைக்கு மேட்ச் பொறுத்தவரைக்கும் சாம் கரன் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர் ஆட போறாரு, அஷ்டதீப் சிங். ஸோ ஆப்போசிட்ல ஆர்சிபி சைடு யாஸ் தயால் பிளே பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸராக ஆட போறாரு. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்கசன், அல்சாரி ஜோசப், இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஆகாஷ் சிங் சாரி ஆகாஷ் தீப், அடுத்து முகமது சிராஜ், இந்த மாதிரி குவாலிட்டியான போலர்ஸ், அது போக ரபடா, ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ் பேஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 50 விக்கெட்ஸ் லாஸ்ட் 13 மேட்சஸில் விழுந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 27, தேர்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 23 அப்படிங்கிற மாதிரி வந்து விழுந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்குக்கு 17 விக்கெட்டும், லெக் பிரேக்குக்கு 21 விக்கெட்டும், சைனாமேன் 6 விக்கெட்டு, அடுத்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரௌண்டில் விழுந்திருக்கு. ஸோ சைனாமேன் போலர் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ப்ளே பண்ண போகிறது கிடையாது, பட் லெக் பிரேக் போலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீம்லேயுமே ப்ளே பண்ண போகிறாங்க. பஞ்சாப் சைடு ராகுல் சகர், ஆர்சிபி சைடு கரண் சர்மா. ஸோ கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் கெட் ரெக்கார்ட், மினி ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூஷியல் ரோல் செகண்ட் போலிங்கில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மற்றபடி ஆஃப் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெல் தான் இருக்கார். ஆப்போசிட் டீம் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்து அவங்க கொண்டு போகலாம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட்டியாக தான் போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்போ ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி சைடு லாஸ்ட் மேட்ச்சில் ஃபேஃப் டூ பிளஸ்சி விராட் கோலி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ பட்டிதார், கிளென் மேக்ஸ்வெல், க்ரீனு, அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், மயாங் தாகர், இதான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியோட ப்ராபபிள் ஒரு பிளேயிங் லெவனாக இருந்தது. யாஸ் தயால் பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக லாஸ்ட் மேட்ச் உள்ளே வந்திருந்தார். ஸோ யார் ரிப்ளேஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா தினேஷ் கார்த்திகா. ஸோ தினேஷ் கார்த்திக் இந்த சீசனோட ரிட்டையர்ட் ஆயிருவேன் அப்படிங்கிறத அறிவித்த ஒரே ரீசன் காண்டி அனுஜ் ராவத்துக்கு க்ளோவருக்கு போயிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல அனுஜ் ராவத்தோட ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ டிகே கூட கம்பேர் பண்ணியில் அனுஜ் ராவத்தோட ஃபேண்டசி வேல்யூ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த பக்கம் டீம்லேருந்து அதிக ஓஸ் போடக்கூடிய போலர்ஸ் லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முகமது சிராஜ் இருக்கார். ரெண்டாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் யாஸ் தயால் லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் டீசெண்டாக சேப்பாக்கில் போல் பண்ணியிருந்தார். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அல்சாரி ஜோசப், ஃபோர்த்து கரண் சர்மா. ஸோ இது போக க்ரீனும் பார்த்திங்க அப்படின்னா சம்மோஸ் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் யார் ஃபுல் ஃபோர் ஓவர்ஸ் போல் பண்ணுவா, டெத்தில் யார் இனிஷியல் ஓவர்ஸில் யார் போல் பண்ணுவா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபோர் ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ் லிஸ்ட்டில் சிராஜ், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா யாஸ் தயாலு, மூணாவது அல்சாரி ஜோசப், நாலாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா டெத் போலிங் ஆப்ஷன் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அல்சாரி ஜோசப்பும் அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா க்ரீனும் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியூ பாலு சிராஜ் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் கூட யாஸ் தயால் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த பெங்களூர் டீமில் டாப்பில் ஆடக்கூடிய ஃபேஃப் டூப்ளிசிஸாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேருக்குமே ஹெட்டுகட்டாக இருக்கட்டும், வெனியூவாக இருக்கட்டும், டாப் நாச்சாக இருக்குது. அவங்களோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 60+ அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபேஃப் டூப்ளிசி இந்த வெனியூவில் வச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸும் அவர் பார்த்திங்கன்னா 60+ வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவர் சென்னைக்கு ப்ளே பண்ணியில் கூட பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸை பார்த்தார் அப்படின்னாலே நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவார். லாஸ்ட் சீசனும் செம்மையாக ஆடிருந்தார் இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் செம்மையாக ஆடிட்டு இருந்தார். லாஸ்ட் சீசன் நடந்த 7 மேட்சஸுமே ஒரு வேற லெவல் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸ்ட்ரா நிறையா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இந்த ரெண்டு பேருமே மஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக விராட் கோலி 97 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் 38 அப்படிங்கமா இருக்குது. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். சிவிசி இந்த ரெண்டு பிளேயர்களும் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுறது நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆப்ஷனாக இருக்கும். பட்டிதார் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச்சுக்கு 57 ரன் கிட்டே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ பட்டிதார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும். மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பிக் தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்காண்டியும் ப்ளே பண்ணியிருக்காரு, மும்பை இந்தியன்ஸ்காண்டியும் ப்ளே பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி டேர்டவல்ஸ்காண்டியும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபியில் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல அகேன்ஸ்ட் பஞ்சாப் டீசெண்டாக ரெக்கார்ட் இருந்தாலும் ஸோ இந்த வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ இந்த வென்யூ ரெக்கார்டில் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் நடந்த மேட்சஸில் மட்டும்தான் மேக்ஸ்வெல் வந்து எக்ஸ்ட்ரா நேராக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த டீமுக்கு அகேன்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு முக்கியமான பிக்காக தெரிய வராரு. ஸோ க்ரீனையும் நீங்கள் மஸ்டாக ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச் ப்ளே பண்ணி 100 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 67 ரன் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்டில் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ரெண்டு மேட்ச்மே பேட்டிங் செகண்ட் தான் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு மேட்ச்மே பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ போலிங் ஃபஸ்ட் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வீசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அனுஜ் ராவத் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவரோட ஃபேண்டசி வேலை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 21 ஆவரேஜ், வெனியூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 11 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ போத் திங்ஸும் ட்ரை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். ஃபஸ்ட் பேட்டிங்லாம் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த பார்த்திங்க அப்படின்னா டிகே. ஸோ டிகே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கட் ரெக்கார்டு செம்மையாக இருந்திருக்கு. ஸோ 32 அவரோட ஆவரேஜ் இருந்திருக்கு, வெளி ஆவரேஜுமே கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஸிங்கில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சம் மேலே டாப் ஆர்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆவாங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் ரபடா எக்ஸ்ட்ராடனரியான போலிங் ரெக்கார்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேஸ்ட்டாக வச்சிருக்காரு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டாப் ஆர்ஸை கொலாப்ஸ் பண்ணிச்சுன்னா டிகே பேட்டிங் செகண்டில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.
நெக்ஸ்ட் கரண் சர்மா. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிஜிட்ல நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் மூணு மேட்ச் பிளே பண்ணி ஏழு விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ரொம்ப 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 முக்கியமான பிளேயராக இந்த கிரவுண்டில் தெரிய வர்றாரு. குறிப்பாக செகண்ட் போலிங் பண்ணல மஸ்டாக கன்சிடர் பண்ணுங்கள். பஸ் ஃபஸ்ட்டு போலிங்கில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வென்யூ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூட்டபிளான வென்யூ. லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கே அவர் நான் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அல்சாரி ஜோசப் தான் ப்ளே பண்ண போகிறாரா இல்லை லாக்கி ஃபெர்குசன் வராறாங்கிறத பொறுத்துந்து பார்க்கணும். ஸோ ரெண்டு பேர் வந்தாலுமே அடி வாங்குவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஷார்ட் பால் ரெண்டு ஷார்ட் பால் அலவுட் அப்படிங்கிற ஒரே ரீசன் காண்டி நிறைய ஷார்ட் பால் போல் பண்ணி அல்சாரி ஜோசப் பார்த்தீங்க அப்படின்னா அடி வாங்கியிருந்தார். பட் ஃபெர்குசன் வந்தார் அப்படின்னா கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் லென்த் வீசுவார். அல்சாரி ஜோசப்ட்ட அந்த அளவுக்கு வேரியேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஸோ ஃபெர்குசன் வந்தால் ஸ்ட்ரைட்டாகவே பிக் பண்ணுங்கள். அல்சாரி ஜோசப்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. சிராஜை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்டில் 16 மேட்சஸ் ப்ளே பண்ணி 19 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. இந்த டீமுக்காக ஸ்டாம் கொஞ்சம் டீசெண்டாக விக்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். மினிமமாக ஒரு விக்கெட்லேருந்து ரெண்டு விக்கெட் வரைக்கும் இவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ போலிங் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாக்ஸ்டு மயங்க் தாகர் ஹெட் கெட் வினியூல் ஆனது கிடையாது. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு. ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் சாம் கார் லாஸ்ட் மேட்ச் மிடில் எக்ஸ்ட்ரானரியாக ஆடிட்டார். ஸோ இனிஷியலாக தவானும் விக்கெட் ஆகிட்டார். இன்கேஸ் தவான் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான ஒரே ஆப்ஷன் என்னென்னா தவானும் அவுட் ஆகணும், சாம் கார்னும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமே அவுட் ஆகணும். ஸோ இது ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஸோ அந்த வகையில் பார்க்கல தாகர்ட்டேருந்து ஒரு ஃப்ளாப் வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யாஸ் தயால் எந்த இன்னிங்ஸ் போட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்சிபி டீம்லேருந்து செவன் பிளேயர் சொல்லுங்க போனால் ஒன்று ரெண்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு. ஸோ அதுக்கப்புறம் போலிங் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய கரண் சர்மாவாக இருக்கட்டும் சிராஜ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு பிளேயர்ஸ் வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏழாவது ஆப்ஷன் நீங்கள் ரஜத் பட்டிதார்னு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அனுஜ் ராவத் அப்படின்னு போனீங்கன்னா சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக யோசிச்சு இம்பேக்ட் பிளேயரில் இன்கேஸ் ஆகாஷ் தீப் வந்தார் அப்படின்னா நான் ஆகாஷ் தீப் கூட நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் அல்சாரி ஜோசப் வந்து அவர்கிட்ட போவேன். ஸோ அல்சாரி ஜோசப் வந்தால் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஃபெர்குசன் வந்து அவர்கிட்ட போவேன். மற்றபடி இதே தான் லைனை போகிறது. ஃபெர்குசன் இல்லை அப்படின்னா யாஸ் தேயல் அப்படிங்கிற மாதிரி நான் போய்க்கிடுவேன். நெக்ஸ்ட் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமோட ஒரு ப்ராபபிள் லெவனை பொறுத்த வரைக்கும் தவான் பேட்ஸ்ரோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. சாம் கரன், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, சஷாங்க் சிங்கு, ஹர்ப்ரீத் பிராரே, ஹர்ஷல் பட்டேல், ககிஷோர் அபாடா, ராகுல் சகர், ஹர்ஷதீப் சிங். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பஞ்சாப் கிங்ஸோட ஒரு ப்ராபபிள் லெவனாக இருக்குது. பிரப்சிவரன் சிங் பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங்கை ஒரு ரிப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவர் டாப்பில் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் டவுன் ப்ளே பண்ணுவார் பிரப்சிவரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட கெஸிங் கரெக்டாக அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தவான் பேஸ்ட்ரோ இவங்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தவானுக்கு இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ரெக்கார்ட் வேறு லெவலில் இருந்திருக்கு. குறிப்பாக பேஸ்ட்ரோ நாலு மேட்ச் ப்ளே பண்ணி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 214 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் சார் 264 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 114, இன்னொரு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 67-61 அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு வேறு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இருந்திருக்கு இந்த டீம் குறிப்பாக ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இவர் எஸ்ஆர்ஹெச்சில் ப்ளே பண்ணல, இவரும் டேவிட் வார்னரும் பார்த்திங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் ஆர்சிபி வேறு லெவலில் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே டச்சில் தான் இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக டீசெண்டாக பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டில் பேஸ்ட்ரோ ரிஸ்க்கான வீசியாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தவானா போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாம் கரன் பர்சனலாக இந்த பர்டிகுலர் மேட்ச்லேருந்து பேட்டிங்கில் ஒரு ஃப்ளாப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் மேட்ச்சு ஒன் டவுன் இறக்கி விட்டாங்க. ஸோ மேட்ச் வினிங் நாக் பார்த்திங்க அப்படின்னா ஆடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நான் பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் பவுலிங் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவர்ஸ் வந்து அதிகமாக பவுல் பண்ணல. இன்கேஸ் இவர் பவுலிங் பண்ணார் அப்படின்னா அதை வச்சு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பேட்டிங் வச்சு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் இவர் அதிக ரன்ஸ் அடிக்க மாட்டாருங்கிறதுல நான் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனில் இருக்கேன். தென் நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ரெக்கார்ட் அளவுக்கு ஃபேவரால லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் கைஸ் ஒரு வீக்னஸ் இருந்தாலும் இந்த கிரவுண்ட் ரொம்ப 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 சின்ன கிரவுண்ட். ஸோ பேட்டிங் செகண்ட் லிவிங்ஸ்டனை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா சிவிசி கொடுக்காதீங்க. அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறதே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா. ஸோ இந்த டீமோட வைஸ் கேப்டன், விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் அதிக பர்சன்ட் ட்ரை பண்ணிக்கக்கூடிய பிளேயரு. ஸோ போத் இன்னிங்ஸும் மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிஸ்க்கான ஒரு வீசியாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சஷாங்க் சிங் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ப்ரீத் பிரார்.
ஸோ இவர் டெபு பண்ண மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி இவரோட யாரெல்லாம் விக்கெட் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட டிவில்லியர்ஸு, விராட் கோலி, அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டூ பிளேசஸ் கிளென் மேக்ஸ்வெல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி சம்திங். இந்த மூணு பிளேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரே ஓவரில் சம்திங் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அவர் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அஞ்சு விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும், லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ஹர்ஷல் பட்டேல் 20 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில், கிட்டத்தட்ட 24 மேட்ச் ப்ளே பண்ணி 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு எடுத்தது கிடையாது. லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே இவர் ரொம்ப ஒஸ்ட்டு போலிங் பர்ஃபார்மன்ஸில் இருந்த ரீசன் காண்டி பார்த்திங்க அப்படின்னா இவர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தான் ஆர்சிபி பேட்டர்ஸோட வீக்னஸ் இவருக்கு தெரிஞ்சாலும் இவரோட வீக்னஸை பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி பேட்டர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இவரை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ராகுல் சகர் லெக் பிரேக் போலர் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ட்ரீம் டீமில் வருவாரான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஹர்ப்ரீத் பிராருக்கு தான் அதிக விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா ராகுல் சகரை செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் அர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். ஸோ போலிங் ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுங்கள், இன்னும் நோட்டாக ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் போலிங்கில், அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரபடாவை நம்ம மறந்துட்டோம். ஸோ ககிசோ ரபடா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ பதினாறு சம்திங் 7 மேட்சஸில் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 3 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச்சுக்கு எப்படி ஒரு ஸ்டாட்ஸ் பூரா இருந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருச்சோ, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ டிஃபால்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். அதிக இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு போலிங்கில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் பர்சனலாக ரபடாட் வந்து 4 விக்கெட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்க போனால் தவான், பேஸ்ட்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ஸோ ஹர்ப்ரீத் பிராரு, ரபடா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அர்ஷதீப் சிங் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போது ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா சாம் கரன், அர்ஷதீப் சிங், லிவிங்ஸ்டன் சொல்லி 3 பஞ்சாப் பிளேயர்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வகையில் பார்க்கல ஆர்சிபி சைடு ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆர்சிபி சைடு அதிக பர்சன்டேஜ் வந்து எந்த பிளேயர்ஸுமே ட்ரை பண்ணல, கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல தான் பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் இந்த பர்டிகுலர் டீமான பஞ்சாப்பில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதிலிருந்து 2 பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. லோ பர்சன்டேஜில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, பேஸ்ட்ரோ, கரண் சர்மா, ஹர்ப்ரீத் பிராரு. இதில் 3 பிளேயர்ஸுமே ட்ரீம் டீம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மினிமமாக 2 பிளேயர்ஸாவது கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துருவாங்க எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. கேப்டன்ஸ் கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் டூ பிளேசிஸ் விராட் கோலி, சாம் கரன், கிளென் மேக்ஸ்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக சேஃபான கேப்டன் யாருன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டூ பிளேசிஸ். வைஸ் கேப்டன் கிளென் மேக்ஸ்வெல்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறேன் அப்படின்னா நீங்கள் விராட் கோலின்னு போகிறது கூட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் பேஸ்ட்ரோ, ரபடா, தவான், சாரி ஷிக்கர் தவான், அடுத்து கரண் சர்மான்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ பேஸ்ட்ரோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால், ரபடா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால், தவான் பேட்டிங் ஃபஸ்ட்டு செகண்ட் போத்துலேயுமே ட்ரை பண்ணிக்கலாம். கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங் பண்ணியில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பேஸ்ட் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணிச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிருக்க பேஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ஜிதேஷ் சர்மா மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் விராட் கோலி, ஷிக்கர் தவான், டூ பிளேசஸ் பேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல், கேமரன் க்ரீன் சொல்லி 2 பிளேயர்ஸும், பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரபடா, சிராஜ், அர்ஷதீப் சிங், ஹர்ப்ரீத் பிரா அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் ஃபேப் டூ பிளேசஸ் சேஃபாகவும், வைஸ் கேப்டன் கேமரன் க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபாகவும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். இது ஃபைனல் டீம் கிடையாது, ஆஃப்டர் லைன் அப் சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.